கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசிங்கன் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால், ரிஷப ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்கரகரியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம். சந்திர பகவான் சிரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் நாலு ராசிகள் போகிறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபாகரமானு போட்டிருக்கோம். வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா, ரொம்ப பெரிய விசேஷமான நாள். வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகரமா. 20ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும், அதாவது ரிக், யஜுர், சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி காயத்ரி ஜபம், 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதும், தலை ஆவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அந்த ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம். 22ஆம் தேதி அன்றைக்கி தேய்பிரை சதுர்த்தின்றதெல்லாம் மகா சங்கரஹர சதுர்த்தி வருது. அதை தவிர பார்த்தோம்னா அன்றைக்கி வாஸ்து நாள் வேறு, மத்தியானம் 2:31 4:01 வரலும் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு மாதத்து வருஷத்துக்கே பார்த்தோம்னா 8 நாள் தான் கண் விழிப்பு. அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது, நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரம், போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 4:01-36 அப்படின்னு பார்த்தாலேயானால் கிட்டத்தட்ட 3:25 ஒரு 36 வந்து ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம். இந்த காலகட்டத்தில் வந்து ராகு காலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, குளிகை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும், அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்கும் அது வந்து கட்டுப்படாது. அதில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 22ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் 2:31 வரலும் இருக்குது. 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம், அதாவது முருகனுக்கு வேண்டி கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது. இது தேய்பிறை சஷ்டி. இந்த காலகட்டத்தில் தேய்பிறை சஷ்டியில் வந்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள், கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள். அதை தவிர வந்து பணமுடை இருப்பதற்கு அதற்கு போவதற்கு கஷ்டம், அந்த கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம், இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது, 1 வருட காலம் பண்ணக்கூடியது. அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம், கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும். சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தாலேயானால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வினிவாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ, அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை. சரி, இந்த வாரம் 1 ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கோ, நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீன் 19/8/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு 1 ராசியாக தனுசு மூலம் பூராணம் உத்ராணம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குருபகவான் ராசிக்கு ஆரம்பத்தில் இருக்கிற செவ்வாயோட சம்பந்தம், 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், 5-12 அதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிற, தேவையற்ற செலவுகள் வரும், வேலையில் சிறு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தில் சற்று கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சிறிய தடங்களுக்கு பிறகு வரும். புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புது பகவான் சப்தமாதிபதியே 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்காது. அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும்,
ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இப்போ அவரே 11ஆம் அதிபதி. அவர் 11க்கு 11 இருக்கிறது பெரிய விசேஷம். இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக சிறு பிரச்சனைகளை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் அதாவது சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 19ஆம் தேதி இரவு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 21:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரும் அந்நிய செலாவணி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 19ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 21ஆம் தேதி இரவு 11:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சின்னு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 21ஆம் தேதி இரவு 11:30 to 24ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய வீடு மனை இந்த மாதிரியான விஷயங்கள் திடீர் அதாவது பிரம்மாண்டமான விஷயங்களை யோசித்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரும். அதன் மூலியமாக பெரிய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இது 24ஆம் தேதி காலை 1:30 to 26ஆம் தேதி காலை 4:30 வரலும் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது இது பொதுவாகவே இந்த சார்ட் அக்கௌண்ட்டாக இருக்கிறவா அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறவா அதை தவிர வந்து பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த தங்க நகைகள் விற்கிறவங்க அதை தவிர வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சிங் இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக அமையப்போறதுன்றது சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.